வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பலவிதமான கேள்விகளை பற்றி நம்ம நிகழ்ச்சியில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது சார்ந்த கேள்விகளும் நீங்களும் வீட்டில் இருந்தபடி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-45-96-94-44. இன்றைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் அனிதா வந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். பொதுவாக கிட்னியில் கற்கள் அப்படின்னு சொல்லும் போது பல பேர் அலட்சியமாக விட்டுருவாங்க. ஒன்ஸ் வலி ஸ்டார்ட் ஆகிட்ட பிறகு டாக்டர் கிட்ட போய் அணுகும் போது உடனே ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது, வலிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆப்ரேஷன் பண்ண பிறகும் ரெக்கரண்டாக அவங்களுக்கு அடுத்தபடியான கிட்னி ஸ்டோன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஆப்ரேஷன் பண்ணாமல் இயற்கை மருத்துவ முறையில் எப்படி இந்த கிட்னி ஸ்டோன்ஸை கரைக்கிறது வெளியில் கொண்டு வரதுன்றதை பற்றி இன்றைக்கி பேசலாம். ஓகே, இப்போ வந்து சிறுநீரக கற்கள் கிட்னி ஸ்டோன் அப்படின்னாவே நமக்கு இருக்குது அப்படின்னாவே இப்போ எல்லார் மத்தியிலும் பார்த்திங்கன்னா பயம் வந்து ஏற்படுது. ஏன்னா நம்ம வந்து அறுவை சிகிச்சை பண்ணணுமே அப்படிங்கிற அந்த பயம் வந்து ஏற்படுது. ஆனால் நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்னி ஸ்டோன்ஸ், கேல் பிளாடர் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி எல்லா ஸ்டோன்ஸுமே பார்த்திங்கன்னா நம்ம சித்த மருத்துவத்தில் கூறியிருக்கிற மாதிரி நம்ம வந்து சித்தா மருந்துகள் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது, மூலிகை மருந்துகள் வந்து நம்ம எடுக்கும் பொழுது அந்த ஸ்டோன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து யூரின் வழியாகவே வந்து கரைச்சி ஈஸியாக நம்ம கொண்டு வந்துடலாம். அதுக்கு வந்து அறுவை சிகிச்சை தான் முழுமையான தீர்வு அப்படிங்கிறது கிடையாது. அப்படியே நீங்கள் அறுவை சிகிச்சை பண்ணாலும் திரும்ப திரும்ப அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ ஸ்டோன்ஸ் வந்து எதனால் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ நம்ம கிட்னி வந்து என்ன பகும், நம்மளுடைய சிறுநீரகம் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான தாது உப்புக்கள், தேவையற்ற உப்புக்கள், அது எல்லாத்தையும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பிளட்லேருந்து வந்து பிரித்து அதை வந்து ஃபில்டர் பண்ணி நமக்கு வந்து வெளியேற்றுது யூரின் வழியாக. இப்போது பொதுவாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம உடலில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூரின் வழியாக வந்து வெளியேற்றலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மலம், நம்மளுடைய மோஷன் வழியாக வந்து வெளியேறும். அடுத்து வந்து வியர்வை. இது மூணு வழியாக தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து வெளியேற ஆரம்பிக்கும். இப்போ இன்னும் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் ஒரு சில பேர் வந்து டெய்லி வந்து மோஷன் போக மாட்டாங்க, ஒரு 2-3 டேஸ் ஒன்ஸ் 3 டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி போவாங்க. அதே மாதிரி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வியர்வை அப்படிங்கிறது யாருக்குமே ஏற்படுறது கிடையாது. ஏன்னா எல்லா வேலைகளும் பார்த்திங்க அப்படின்னா மிஷின்ஸ் மூலியமாக வந்து பண்ணுறோம். அப்போது கிட்னியில் அந்த உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் பார்த்திங்கன்னா நம்ம சிறுநீரகம் ஃபங்க்ஷன்ஸ் வந்து அதிகமாகி தேவைக்கு அதிகமாக வந்து அது ஃபங்க்ஷன் ஆகி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து யூரின் அவுட்புட் வந்து வெளியில் வந்துட்டுருக்கும். மெயினாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ சிறுநீரக கற்கள் வந்து நமக்கு எப்படி உருவாகுது அப்படின்னா, நம்ம அந்த கிட்னி, அதாவது சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய அந்த சுவர்களில் பார்த்திங்க அப்படின்னா அந்த தாது உப்புக்கள் இது எல்லாமே நெஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அது வழியாக போயிட்டு நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும்போது தான் நமக்கு வந்து வலிகள் வந்து ஏற்படுது. ஃபஸ்ட்டு வந்து கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு வந்து வலிகள் வந்து ஃபஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும். எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பேக் பெயின், அதாவது நம்மளுடைய முதுகு பகுதிகளில், இடுப்பு பகுதிகளில் பார்த்திங்க அப்படின்னா வலிகள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய முதுகு பகுதிக்கு பின்னாடி தான் பார்த்திங்கன்னா ரெண்டு சைட்லேயும் வலது இடது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கிட்னி வந்து அங்கே இருக்குது. அப்போ வலிகள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகும்போது ரொம்ப சிவியர் பெயின் வந்து பேக், ஃபஸ்ட்டு பேக் பெயின் தான் ஸ்டார்ட் ஆகி அங்கேருந்து அந்த வலி வந்து பரவி நம்மளுடைய ஃப்ரண்ட் அப்டமன் வழியாக வந்து வர ஆரம்பிக்கும். அதாவது அடி வயிற்றில் வந்து வலிகள் வரும், ரெண்டு தொடை இடுக்குகளையும் வலிகள் வந்து பரவ ஆரம்பிக்கும். இந்த மாதிரி முதுகு பகுதியிலேருந்து நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து வலி பரவி நம்ம அடி வயிற்றுக்கு வந்து நம்மளுடைய ரெண்டு தொடை இடுக்குகளையும் நமக்கு வலி பரவுது அப்படின்னா நம்ம வெறும் வலிகளுக்கு மட்டும் வந்து பெயின் கில்லர்ஸ் எடுக்காமல் நமக்கு வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது கூட பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இப்போ கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்குது, நமக்கு சிறுநீரக கற்கள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாமிட்டு, குமட்டல், அதாவது வாந்தியும் ஏற்படும். அது மாதிரி வந்து எந்த உணவுகள் எடுத்தாலும் குமட்டல், அந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கும். இப்போ அவங்க யூரின் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நமக்கு சிறுநீரக கற்கள் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா அவங்க யூரின் வந்து பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த கற்கள் வந்து அந்த முனைகள் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஷார்ப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஸ்டோன்ஸ் வந்து என்ன ஆகும்னா நமக்கு வந்து அந்த சிறுநீர் குழாயை வந்து கிழிச்சு அதுலேருந்து நமக்கு யூரினில் வந்து பிளட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம பாஸ் பண்ணக்கூடிய யூரின் பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலரில் இல்லைனா வந்து ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி வந்து பாஸ் பண்ண அந்த மாதிரி கலரில் வந்து நமக்கு வந்து வெளிப்படும். அதே பார்த்திங்கன்னா அந்த யூரின் வந்து நார்மலாக இருக்கிறவங்க இப்போ வந்து நம்ம பாஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ட்ரை பண்ணி ஒரு உப்பு படிகங்கள் மாதிரி இருக்கும். அப்போ இந்த அந்த தாதுப்புக்கள்லாம் வெளியேறதுனால தான் அந்த படிகங்கள் மாதிரி நமக்கு வந்து காணப்படுது. இப்போ அந்த இப்போ சிறுநீரக கற்கள் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பேட் ஸ்மெல் வந்து அவங்களுக்கு இருக்கும். அந்த யூரினில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஃபவுல் ஸ்மெல்லிங் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா யூரின் வந்து அடிக்கடி வந்து போவாங்க, அந்த டைமிங் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் வந்து யூரின் போகக்கூடிய அந்த வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து குறைவாக இருக்கும். அதாவது யூரினோட அளவு வந்து கம்மியாக இருக்கும், ஆனால் யூரினேஷன் வந்து நிறைய ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி அந்த பேஷண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் வந்துருக்கும். இப்போது கிட்னி ஸ்டோன் எனக்கு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து இப்போ அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக யூரினேஷன் போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து சுகர் இருக்கு,
சர்க்கரை வியாதி இருக்கா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணாமல் நமக்கு வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் ஏதாவது ஃபார்ம் ஆயிருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ ஒரு சில பேஷண்ட்ஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5-5 ஒரு 20 ஸ்டோன்ஸ் வரலையும் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒவ்வொன்றும் ஒரு ஒரு சைஸில் வந்து இருக்கும். இப்போது நம்ம லேப்ரோஸ்கோபி பண்ணி அறுவை சிகிச்சை பண்ணி எடுக்கும்பொழுது ஃபஸ்ட்டு வந்து அந்த பெரிய பெரிய சென்டிமீட்டரில் உள்ள அந்த ஸ்டோன்ஸ் மட்டும்தான் எடுப்பாங்க. அந்த குட்டி குட்டி ஸ்டோன்ஸ்லாம் அப்படியே விட்டுருவாங்க. ஒரு 20 இருக்குது அப்படின்னா ஒரு 8 or 10 மட்டும்தான் வந்து லேப்ரோஸ்கோப்பி மூலியமாக எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்பொழுது அந்த டைம் மட்டும் அந்த யூரினேஷன், அந்த பேக் பெயின், இந்த வலிகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். திரும்ப அந்த சின்ன சின்ன கற்கள் எல்லாமே திரும்ப திரும்ப வந்து ஃபார்ம் ஆகி பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கோம், நான் வந்து 2 times, 3 times வந்து நான் கிட்னி ஸ்டோனுக்காக வந்து லேப்ரோஸ்கோப்பி பண்ணிட்டேன், திரும்பவும் எனக்கு ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ நமக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம உடம்பு இருக்கிற கழிவுகளை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து வெளியேற்றணும். அதாவது நமக்கு மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய வியர்வை வந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்து நம்ம கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கான வியர்வை வந்து அதற்கான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இந்த மாதிரி பண்ணும்பொழுது நமக்கு ஓவராக வந்து அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் போயிட்டு வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிறத வந்து நம்ம வந்து குறைச்சிக்கலாம். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த உணவு வகைகள் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ வந்து முட்டைக்கோஸ், தக்காளி இதெல்லாம் வந்து நிறைய எடுத்துக்கும்போது நமக்கு வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து திரும்ப திரும்ப ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா இப்போ அந்த முட்டைக்கோஸ், இந்த தக்காளியோட அந்த தண்டு பகுதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆக்சிலேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். திரும்ப திரும்ப நம்ம அதை இன்டேக் எடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அது போயிட்டு அந்த கிட்னியில் வந்து கால்சியம் ஆக்சிலேட் ஸ்டோனாக வந்து மாறத்துக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. இப்போது 5 mmலேருந்து இப்போ ஒரு 10 mm இருக்குது அப்படிங்கிறனா நம்ம ஈஸியாக வந்து ஒரு 1 weekலேயே வந்து யூரின் வழியாக வந்து கரைச்சி கொண்டு வந்துடலாம். அப்போது அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 or 2 months வந்து மெடிசன்ஸ் தொடர்ந்து நம்ம எடுக்கும்பொழுது நமக்கு வந்து அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து கரைஞ்சி வெளியில் வந்துடும். நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குறோம், இப்போ சிறுநீர் கற்கள் இருக்குது அப்படின்னா அந்த பெயின், சிவியர் பெயின் இருக்கிறதுக்கு மட்டும் பெயின் கில்லர்ஸ் வந்து போடுவாங்க. அந்த வலிகள் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டோன்ஸ் வந்து உள்ளே இருந்தாலும் கூட அதை முழுமையாக வந்து வெளியேற்றாமல் இருந்தாங்க அப்படின்னா திரும்ப திரும்ப வந்து அதிகப்படியான ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஒரு இப்போ நம்ம வந்து பெயின் கில்லர்ஸ் மட்டும் எடுக்காமல் அந்த ஸ்டோன்ஸை முழுவதுமாக வந்து கரைச்சி வெளில கொண்டு வரலாம். இல்லை இப்போ நம்ம யூரின் போகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டோன்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள், அதை வந்து நம்ம கண்ணாலே வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை வந்து ஒரு 3 months வந்து ஒரு கோர்ஸ் ஆஃப் மெடிசன்ஸ் நம்ம எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு யூஎஸ்ஜி பண்ணி பார்க்கும்பொழுது நமக்கு வந்து ஸ்டோன்ஸ் இல்லை அப்படின்னா தான் அந்த மருத்துவம் வந்து நம்ம வந்து விடணும். இல்லை அந்த பெயின் கில்லர்ஸ் மட்டும் எடுத்துகிட்டே இருந்தோம்னா திரும்ப திரும்ப நிறைய ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மாதிரி இப்போ வந்து டீஹைட்ரேஷனாக இருக்காங்க, ரொம்ப வெயிலில் இருக்காங்க, ரொம்ப வியர்வை அதிகமாக போகுது, தண்ணி அதற்கேற்ற இன்டேக் வந்து நம்ம எடுக்கல அப்படினாலும் நமக்கு வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 to 4 liters வந்து இன்டேக் வந்து நம்ம எடுத்துக்காம இருந்தோம் அப்படினா நமக்கு வந்து ஸ்டோன்ஸ், இந்த தாது உப்புகள் எல்லாமே வந்து நமக்கு ஸ்டோன்ஸாக மாறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. இப்போது நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டோம்னா ப்ரோட்டீன் டயட், அதாவது ஜிம் அந்த மாதிரி வந்து போகும்போது ப்ரோட்டீன் வந்து நிறைய எடுத்துப்பாங்க. ஆனால் அதுக்கேற்ற வந்து வாட்டர் கண்டென்ட் வந்து எடுக்காமல் இருப்பாங்க. அப்போது வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இப்போ தைராய்டு ஃபங்க்ஷன் வந்து நமக்கு வந்து டிஃபெக்ட் ஆகும்போது, நமக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் லெவல் வந்து வேரி ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கால்சியம் மெட்டபாலிசம் வந்து நடக்கிறதுக்கான அதிகமாக வந்து சுரக்கும்போது ஹைப்பர் பேராதைராய்டிசம் அந்த மாதிரி ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கால்சியம் மெட்டபாலிசம் வந்து நிறைய வந்து சுரக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ வந்து நமக்கு வந்து அந்த கால்சியம் டெபாசிஷன் வந்து நமக்கு கிட்னியில போயிட்டு நமக்கு ஸ்டோன்ஸ் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போ ஒரு சில பேர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இடுப்பு வலிகள், அதாவது நம்மளுடைய எலும்புகள் வந்து வலிகள், அதாவது முழங்கால் மூட்டு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, இந்த மாதிரி எலும்புகள் வந்து தேய்மானம் ஆகும்பொழுது அந்த டீஜெனரேஷன் ஆகும்போது வந்து வெளியிலேருந்து வந்து இன்டேக் எடுத்துப்பாங்க. கால்சியம் டேப்லெட்ஸ் அந்த மாதிரி தொடர்ந்து எடுக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டோன்ஸ் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இன்டேக் தண்ணி வந்து நிறைய எடுத்துக்கணும். அதே மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் பார்த்தீங்க அப்படின்னா டைரூட்டிக், அதாவது நம்ம நீர் சார்ந்த உணவுகள், சாறுகள் அந்த மாதிரி நம்ம எடுக்கும்பொழுது நமக்கு வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கலாம். இப்போது நம்ம சித்த மருத்துவத்தில் வந்து நம்ம ஸ்டோனுக்கான மருந்துகள், சிறுநீரக கற்களுக்கான மருந்துகள் நம்ம எடுக்கும்பொழுது எப்படி திரும்ப ஃபார்ம் ஆகாது அப்படிங்கிறத சொல்கிறோன்னா நம்ம அந்த ஸ்டோன்ஸ் மட்டும் வெளியேற்றுறதுக்கான மருந்துகள் கொடுக்காம அதில் அந்த கிட்னியை வந்து பலப்படுத்துறதுக்கான மருந்துகள் வந்து நம்ம கொடுக்கும்பொழுது அந்த திரும்ப திரும்ப அந்த ஸ்டோன் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம அறுவை சிகிச்சை பண்ணும்போது ஸ்டோன் மட்டும்தான் ரிமூவ் பண்ணுவாங்களே வந்து அந்த கிட்னியோட செயல்பாட்டை வந்து அதிகப்படுத்துறதுக்கான மருந்துகள் வந்து எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஸ்டோன்ஸ் மட்டும் லேப்ரோஸ்கோபி மூலமா எடுப்பாங்க. அதனால நம்ம சித்த மருத்துவத்தில் கிட்னி ஸ்டோன்ஸ், கேல்பிளடர் ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி எல்லா வகையான கற்களும் வந்து நம்ம ஈஸியாக அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்ம வந்து வெளியில் கொண்டு வரலாம். ஒரு 1 or 2 months வந்து நம்ம ஒரு கோர்ஸ் ஆஃப் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு நம்ம திரும்ப ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த சைஸை பொறுத்து நமக்கு வந்து நார்மலுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம கிட்னி ஸ்டோன்ஸ், கேல்பிளடர் ஸ்டோன்ஸ், இப்போ வந்து யூட்ரைன் ஃபைப்ராய்டு இந்த மாதிரி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து தேங்கிறதுனால ஏற்படக்கூடிய கட்டிகள், சிஸ்ட்டு, ஸ்டோன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து கரைச்சி கொண்டு வந்ததுக்கான மருந்துகள் வந்து 4 தலைமுறைகளாக நம்ம கொடுத்துட்ருக்கோம்.
அறுவை சிகிச்சை இல்லாம முழுமையான தீர்வு வந்து கொடுத்துட்டுருக்கோம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? மேடம், நான் ஃபாத்திமா, இங்க சென்னையில இருந்து கால் பண்றோம். ஓகே ஃபாத்திமா, இப்போ யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? நான் குழந்தைக்காக கால் பண்ணிருக்கேன் மேடம். நான் உங்களோட வயசு என்னமா? நான் 5 இயர்ஸ். ஓகே, பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம், இப்போ லாஸ்ட் மார்ச் பாத்தீங்கன்னா குழந்தைக்கு டான்சில் அடினைஸ் ரெண்டுமே ஆபரேஷன் பண்ணும் மேடம். ஓகே, அப்பல இருந்து நெக்ஸ்ட் அவ்வளோ கோல்ட் ஆகாது, கொஞ்சம் எல்லாம் ப்ரிகாஷனா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் அடிக்கடிக்கு கோல்ட் ஆயிட்டு உடனே என்ன சொல்றது, சடனா ஃபீவர் எல்லாம் வந்துருது, கொஞ்சம் ஹியூமினிட்டி பவர் கம்மியா இருக்குங்க மேடம். ஸோ அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு எல்லாம் பண்ண முடியுமான்னு கேட்கலாம் தான். ஓகேம்மா, இப்போ குழந்தைகளுக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டான்சில்னு சொல்லக்கூடிய தொண்டை பகுதிகளில் ஏற்படக்கூடிய சதை வளர்ச்சி, அதே மாதிரி வந்து மூக்கு தண்டு தண்டு பகுதிகளில் ஏற்படக்கூடிய நேசல் பாலிப்புன்னு சொல்லக்கூடிய சதை வளர்ச்சி, இதுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஃபெக்ஷனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீக்கம் வந்து ஏற்பட்டிருக்கும். அதை வந்து நம்ம வந்து சர்ஜரி பண்ணி எடுத்தால் கூட நமக்கு திரும்ப திரும்ப இன்ஃபெக்ஷன் போகும்போது நமக்கு வந்து இம்யூனிட்டி லெவல் வந்து ரொம்ப லோவாக இருக்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப அந்த டான்சில் சதை வளர்ச்சி வந்து வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நேசல் பாலிப்பு வந்து வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து இம்யூனிட்டி வந்து நல்லா டெவலப் பண்ணிடணும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் பேபிங்கிறதுனால வந்து ஜீரகம் வந்து வீக்லேயே இருக்கும், அது நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா வந்து இளம் பருப்பாக அதை வந்து வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு டெய்லி ஒரு அரை ஸ்பூன் பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் வாட்டர் ஒரு டம்ளரில் வந்து ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், அது கூட ஒரு 2 பிஞ்ச் மஞ்சத்தூள், இது மட்டும் ஆட் பண்ணி டெய்லி நைட் கொடுத்துட்டே வாங்க. ஒரு 3 மந்த்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கனாவே குழந்தைக்கு நல்லா வந்து இம்யூனிட்டி வந்து நல்லா டெவலப் ஆக ஆரம்பிக்கும். வெளியிலேருந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்தாலும் வந்து அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கலாம். அதே மாதிரி அதிமதுரம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நாட்டு மருந்து கடைகளில், அதை வந்து வாயில் வச்சு சாக்லேட் வந்து சூ பண்ணுற மாதிரி வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆர் 20 மினிட்ஸ் வந்து சூ பண்ணிங்கன்னா அந்த எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் வந்து உள்ளே இறங்க ஆரம்பிக்கும், அந்த சக்கை வந்து வெளியில் வந்து துப்ப சொல்லிடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது திரும்ப திரும்ப அந்த தொண்டை பகுதிகளை வந்து சதை வளர்ச்சி வந்து ஏற்படாமல் இருக்குமா. இது கூட பூண்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும், அது வந்து சாறு மாதிரி எடுத்துகிட்டு ஒரு 5 பல் பூண்டு எடுத்து ஒரு 15 ml வந்து சாறு வந்து எடுத்துக்கோங்க. அது கூட அதே ஈக்குவல் அமௌண்ட் வந்து தேன் வந்து சேர்த்துட்டு நீங்கள் வந்து டெய்லி மார்னிங் வந்து எம்டி ஸ்டொமக்கில் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நீங்கள் உள்ளுக்கு கொடுத்துட்டே வரலாம். இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து சதை வளர்ச்சிகள் வந்து இல்லாமல் இருக்கும். இப்போ திரும்ப திரும்ப நீங்கள் சர்ஜரி பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து டான்சிலைட்டிஸ், சைனசைட்டிஸ், நேசல் பாலிப்பு இந்த மாதிரியான தொந்தரவுகளுக்கெல்லாம் வந்து சர்ஜரியே இல்லாமல் நம்ம வந்து தெரப்பி வந்து கொடுக்குறோம். அது மாதிரி இன்டர்னல் மருந்து வந்து கொடுக்கும்பொழுது அந்த சதை வளர்ச்சி வந்து திரும்ப ஃபர்தராக வளராமவும் இருக்கிறது வந்து நல்லா கரைஞ்சி வந்து மருந்துகளே நம்ம சித்த மருத்துவத்தில் கொண்டு வரலாம். உங்களால் இது ஃபாலோ பண்ண முடியலன்னா நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையிலேருந்து டி நகரில் நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாமா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? எங்கிருந்து கால் பண்றீங்க சண்முகப்பிரியா? தஞ்சாவூர்ல இருந்து கால் பண்றேன் மேம். ஓகே, இப்ப யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் மேம். உங்க ஏஜ் என்னமா? 34. பேசலாமா, உங்களோட கேள்விகளை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. மேம், எனக்கு நேசல் செக்டம் டீவியேட் ஆயிருக்கு மேம். ஓகே, ஆனா ரிப்போர்ட்ல வந்து சைனஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகேம்மா. என்ன சிம்டம் இருக்கு உங்களுக்கு? அது வந்து சளி கட்டிக்கிட்டே இருக்கு மேம். ஓகே, அப்புறம் அந்த சளியில வந்து பேட் ப்ரீத் வருது மேம். ஓகேம்மா, இப்போது நமக்கு வந்து சைனசைட்டிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னாவே நம்ம நம்ம முக நேசலில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த மூக்கு தண்டுவடம் பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையாகவே நம்ம பேர்த்லேயே வந்து நமக்கு வந்து லைட்டாக வந்து வளைஞ்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது அடிபடும்பொழுது நமக்கு வந்து அந்த இடம் வந்து வளையும் பொழுது அது வந்து ரொம்ப மைன்யூட்டான ரொம்ப சாஃப்டான எலும்புங்கிறதுனால நமக்கு வந்து வளையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போது நீங்கள் வந்து வீட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா தும்பை பூ வந்து கிடைக்கும், அது மட்டும் வந்து ஒரு ஒயிட் கிளாத்தில் வந்து வச்சு பிழிஞ்சிட்டு ரெண்டு நேசல்லையும் வந்து ரெண்டு ட்ராப் வந்து ஒரு 2 டேஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் விட்டுட்டே வாங்க. இப்படி பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் ஃபுல்லாக வெளியில் வர ஆரம்பிக்கும். இப்போது நம்ம சைனசைட்டிஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்னல் தெரப்பி வந்து நசியம் வந்து கொடுத்துட்ருக்கோம், அதாவது நேசல் ட்ராப்ஸ் வந்து விட்டு அது கூட வர்மா பாயிண்ட்ஸ் வந்து பண்ணும்பொழுது அந்த செப்டம் டீவியேஷன் கொஞ்சம் ரிப்பீட்டடாக பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அந்த டீவியேஷன்ஸ் வந்து நேராக அந்த தண்டவடம் வந்து நமக்கு நேராக கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து செப்டல் டீவியேஷன் இருந்தாலும் இந்த மூக்கிலேருந்து தண்ணி கொட்டுறது, அதாவது அடுக்கு தும்மல் ஏற்படுறது, திரும்ப வந்து
சதை வளர்ச்சி ஏற்படுது, இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதனால் நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்லேயே இருக்குது, நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். அந்த சிம்டம்ஸ்லாம் குறையிறதுக்கான மருந்துகளும் கொடுப்பாங்க. அந்த டீவியேஷனும் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டர்னல் தெரப்பீஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்குமா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, நான் ஜனனி பேசுகிறேன் மேடம். எங்கேருந்துமா கூப்பிட்றீங்க? திருவள்ளூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே, இப்போ யாருக்காக அம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் மேடம். உங்கள் வயசு என்னம்மா? எனக்கு 24 மேடம். ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஓகே, குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. எனக்கு 2 இயர்ஸ் முன்னாடி இடுப்பில் வந்து லெஃப்ட் சைடு வந்து ஜவ்வு விளக்கு மேடம். ஓகே, அது வந்து இப்போ கூட எதனா நிறைய ஒர்க் செஞ்சால் வந்து வலிக்குது. ஓகே, அதே மாதிரி அந்த சியாட்டிக்கா நோய் வந்து ஃபுல்லாக கால் ஃபுல்லாக அது வந்து வலிக்குது நிறைய ஒர்க் பண்ணால். ஓகே, இப்போ எனக்கு என்னன்னா இப்போ மேரேஜ் ஆக போகுது, அதனால ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கோ இல்லை டெலிவரி டைம்ல இதனால எதனா ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்குறேன் மேடம். கால் மறுத்து போதுங்களா இப்போ? அதான் மேடம், அந்த ரொம்ப வேலை செஞ்சா மறுக்கிறது பெயின் லைட்டா இருக்கு மேடம். சரிங்கம்மா, இப்போ நம்ம முதுகு தண்டவடத்துல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒவ்வொரு எலும்புகளுக்கும் இடையில பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஜவ்வு போன்ற ஒரு டிஸ்க் மாதிரி வந்து நமக்கு இருக்கும், வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். இப்போ வந்து நம்ம ப்ரொலாங்கடா ரொம்ப வெயிட் தூக்குறது இல்ல ரொம்ப அந்த தண்டுவட பகுதிகளுக்கு ரொம்ப அதிகமாக வந்து வேலை கொடுக்கறது, அந்த இல்லைனா தொடர்ந்து வந்து டிரைவிங் இந்த மாதிரி அந்த இதை வந்து ப்ரெஸ்ஸிங் வந்து அதுக்கு ப்ரெஷர் வந்து ரொம்ப கொடுக்கும்போது அந்த ஜவ்வு பகுதி வந்து விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நமக்கு அது கூட வரக்கூடிய அது உள்ளே வரக்கூடிய அந்த நரம்புகள் வந்து நமக்கு அழுத்தப்படும் போது தான் உங்களுக்கு அந்த சயாட்டிக்கா வாதஸ்தம்பம் சொல்லக்கூடிய அந்த நரம்புகள் வந்து ரத்த ஓட்டம் வந்து குறையிறது, இந்த ரெண்டு சைடும் வந்து உங்களுக்கு வந்து அந்த வலிகள் வந்து பரவுது, ரத்த ஓட்டம் வந்து குறையுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு கால்கள் மறுத்து போகிறது, வலிகள் இதெல்லாமே ஏற்படும். இதுக்கும் நீங்கள் வந்து கன்சியூவ் ஆகிறதுக்கும் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை, டெலிவரிக்கும் இதுக்கும் எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது. ஆனால் இந்த சயாட்டிக்கா வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். இப்போ அந்த டிஸ்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வர்மா தெரப்பீஸ் பண்ணி நம்ம வந்து கரெக்டான பொசிஷனுக்கு வந்து கொண்டு வரலாம். அப்படி பண்ணும்பொழுது அந்த நரம்பு அதுக்குள்ளே போகக்கூடிய அந்த நரம்புகள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சயாட்டிக்கா நர்வ்ஸ் அதெல்லாமே வந்து கம்ப்ரெஷன் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். டிஸ்கை வந்து நம்ம சரி பண்ணும்போது தான் நமக்கு அந்த கம்ப்ரெஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது வந்து எக்ஸ்டர்னல் தெரப்பீஸும் பண்ணலாம், இன்டர்னல் மெடிசன்ஸும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு நியர்பையாக பார்த்தீங்கன்னா திருவள்ளூர்லேயே நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனைக்கு நீங்கள் நேரில் போயிட்டு பாருங்கள், அந்த வலிகள் இல்லாமல் பார்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் நான் நின்று வேலை செஞ்சேன்னா உங்களுக்கு வந்து வலிகள் வருது திரும்ப அப்படின்னு சொல்கிறது அதெல்லாமே வந்து குறைச்சி கொண்டு வந்துடலாம். அந்த பிளட் சர்க்குலேஷனை நம்ம வந்து ஃப்ரீ பண்ணிக்கலாம். இப்போவே நீங்கள் வந்து ஃபர்தராக அந்த சயாட்டிக்கா வந்து நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து இப்போ கன்சீவாக இருக்கும்போதோ இல்லை டெலிவரி ஆகும்போதோ உங்களுக்கு எந்த தொந்தரவுகளும் இருக்காது. அதனால் நீங்கள் நேரில் போயிட்டு திருவள்ளூரில் வந்து பார்க்கலாம். எக்ஸ்டர்னல் தெரப்பீஸும் நீங்கள் வர்மா தெரப்பீஸ் ரிப்பீட்டடாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையாக தீர்வு கிடைக்குமா? தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, குட் மார்னிங். நீங்கள் இணைப்பில் தான்மா இருக்கீங்க, பேசலாமா? டாக்டர் ஆன் கால். ஹலோ சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் தேன்மொழிங்க. எங்கிருந்துமா கூப்பிடுறீங்க? உங்க தாராபுரத்துல இருந்து கூப்பிடுறீங்க. ஓகே ஃபைன், இப்போ யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு அவத்த கேட்டுக்கிறீங்க. உங்க வயசு? வயசு 22. ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்னம்மா? பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. கால் மழை வெள்ளம் வெடிச்சுக்குதுங்க, சேர்த்து மாட்டேங்க. ஓகே, அதுக்கு கால் விரல் இடுக்குல இருக்குங்களா இல்ல பின்பகுதிகள்ல இருக்குங்களா? கால் விரல் இடுல இருக்குங்க. ஓகே, சேத்து முன்னாடி வந்துருங்க. ஓகேம்மா, அரிப்பு இருக்குங்களா? அரிப்பு இருக்குங்க. சரிங்கம்மா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப நேரம் வந்து இப்போ வந்து தண்ணியில் வந்து நம்ம வச்சுட்டு இருந்தாலோ ஏதாவது வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நம்ம அந்த இடுக்கு பகுதிகளில் நம்ம விரல்களோடைய இடுக்கு பகுதிகளில் வந்து இருக்கும்போது அது வந்து அரிப்புகள் வந்து நமக்கு வந்து ஜாஸ்தியாகும். அப்போது அந்த நம்ம வந்து அதை வந்து இச்சிங் பண்ணி விடும்போது அதை சொரிஞ்சு விடும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு புண்ணாகி அதுலேருந்து நீர் வந்து வடிய ஆரம்பிக்கும், அது கூட ரத்தம் கூட ஒரு சில டைம் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் வந்து இப்போதைக்கு அதை வந்து திரிபலா சூரணம் வந்து உங்களுக்கு கிடைக்கும், அதாவது கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இது மூணு வந்து ஈக்குவல் அமௌண்ட் வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணிவிட்டு ஒரு லிட்டர் ஹாட் வாட்டரில் வந்து ஒரு 5 ஸ்பூன் வந்து திரிபலாச்சூர்ணம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து ஒரு பக்கெட்டில் வந்து நீங்கள் ஊற்றிட்டு அதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து உங்கள் காலை வந்து அந்த தண்ணிக்குள்ளே வந்து வச்சுக்கோங்க. அப்போது
உள்ள இருக்கிற இன்ஃபெக்ஷன்லாம் குறைய ஆரம்பிக்கும், நீர் வருது அதுலேருந்து வந்து வெடிப்பாகி உங்களுக்கு ரத்தம் வருது அது எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும், அரிப்புகளும் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது மாதிரி ஒரு நாளைக்கு வந்து 2 times வந்து பண்ணுங்க. அந்த பக்கெட்லேருந்து காலை எடுத்துட்டு ஈரமே இல்லாமல் நல்லா காலை வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதில் வந்து வெறும் கோகோனட் ஆயில், செக்கில் ஆட்டினா கோகோனட் ஆயில் வந்து ரிப்பீட்டடாக ட்ரை ஆகாமல் வறட்சியாகாமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டே வாங்க. இந்த சேத்துப்புண் வந்து நல்லாவே வந்து கியூர் ஆகிடும். திரும்ப திரும்ப நீங்கள் இப்போ தண்ணியில் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் இல்லாமல் இல்லை ஏதாவது கவர் இல்லை ஏதாவது வந்து ஷூ செப்பல்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணும், அந்த திரும்ப திரும்ப தண்ணியில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி அதாவது தண்ணியில் போய் நின்றுட்டே இருந்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே இருக்கும். அதனால் அந்த இப்போதைக்கு ரொம்ப நேரம் வந்து தண்ணியில் இல்லாமல் பார்த்துட்டு ட்ரையாக வச்சுக்கோங்க. அந்த தண்ணி இல்லாமல் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த கோகோனட் ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டே வாங்க. ரிப்பீட்டடாக ஒரு 2 to 3 hours ஒன்ஸ் நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணிகிட்டே வந்துட்டு 2 times வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து வாஷ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு 1 weekலேயே நல்லா சரியாயிடுமா. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ மேடம், வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? உமா பேசுறேன் மேடம், திருவண்ணாமலை இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னோட மகனுக்காக பேசுறேன் மேடம். அவரோட வயசு என்னம்மா? 7 ஆகுது மேடம். ஓகேம்மா, பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம், சொல்லுங்கம்மா. கண் வந்து ரெட்டா இருக்குது மேடம் எப்பவுமே. ஓகேம்மா, 7 ஆகுது மேம். அது வந்து கண் கூச்சமா இருக்கு, வெயில வந்து பார்க்க முடியல சூரியனை. ஓகே, அதான் மேடம் சொல்லுங்க மேடம். கண்ணில இருந்து தண்ணி கொட்டுதுங்களா? ஆ, தண்ணி வருது மேடம் எப்பயாச்சும். ஓகே, சளி பிடிக்குமா? சளி இல்லை மேடம். ஓகேம்மா, கண் எரிச்சல் இருக்கா? கண் எரிச்சல் இல்லை மேடம், அப்படியே ரெட்டா இருக்கு, ஆனால் சூரிய வெயில பார்க்க முடியல, எப்பயாச்சும் தண்ணி வருது. ஓகேம்மா, இப்போ வந்து குழந்தைகளுக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து சத்தான உணவுகள் வந்து கொடுக்கணும். அது கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐசைட்டுக்கு வந்து நம்ம கேரட் வந்து நிறைய வந்து குழந்தைகளுக்கு வந்து சேர்த்துக்கணும். நீங்கள் வந்து ஜூஸாவோ இல்லை வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வந்து கேரட் வந்து நிறைய வந்து நீங்கள் சாப்பிட கொடுக்கலாம். அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து விஷன் வந்து நல்லாயிருக்கும், அந்த ரெட்னஸும் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி வந்து பாடி ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலும் நமக்கு வந்து நம்மளுடைய தொப்புள் பகுதி, நம்மளுடைய உள்ளங்கை பகுதி, உள்ளங்கால் பகுதிகள் நம்மளோட கண்ணில் தான் வந்து வெளிப்படும். அது ரெட்டாக இருக்கும், அதுலேருந்து வந்து தண்ணி கூட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது உங்கள் பாடி ஹீட் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா வாரம் ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் தேய்ச்சி வந்து குளிக்க வைங்க. அதே மாதிரி டெய்லி நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா தொப்புள் பகுதிகள், அடிவயிறு பகுதிகளில் உள்ளங்கால் ரெண்டுதுலேயும் வந்து விளக்கெண்ணெய் வந்து அப்ளை பண்ணுங்கள். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாடி ஹீட் நல்லா குறைஞ்சிச்சு, இன்னும் வந்து ரெட்னஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஐ டாக்டர் வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது. அவருக்கு வந்து எந்த மாதிரி சைட் இருக்குல்ல, என்ன ப்ராப்ளம், ஏதாவது உள்ள இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதில் அந்த ரெட்னஸ் குறைஞ்சிச்சு, தண்ணி கொட்டுறது வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா நீ இதையே வந்து ரெகுலராகவே வந்து பாடி ஹீட் ஆகாமல் பார்த்துக்கணும். இல்லை குறையில அப்படின்னா நீங்கள் ஒரு ஐ டாக்டர் வந்து நீங்கள் பார்த்துக்கிறது நல்லதுமா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம், சொல்லுங்க சார். மேடம் 35 கிட்னி ஸ்டோன் தான் மேடம் கால் பண்ணிருந்தேன். ஓகே சார், ஸ்கேன் ஏதாவது எடுத்து பாத்திருக்கீங்களா? கிட்னி ஸ்டோன் வந்து நிறைய எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 to 4 liters வந்து வாட்டர் இன்டேக் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ வந்து கால்சியம் சார்ந்த உணவுகள் ரொம்ப ஜாஸ்தியாக எடுக்க வேண்டாம். அது மாதிரி மாத்திரைகளும் வந்து எடுக்க வேண்டாம். இப்போ முட்டைக்கோஸ், தக்காளி, அந்த தக்காளியோட தண்டுகள் இதெல்லாமே வந்து இப்போதைக்கு வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. நல்லா வந்து பழுத்த தக்காளி அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அந்த தண்டில் வந்து நமக்கு அந்த ஆக்சிலேட் அந்த இது வந்து இருக்காது. இது கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிறுகன் பீலை வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதை மட்டும் வாங்கிட்டு முழு சம்பளமாகவே கிடைக்கும். அதை ஃபுல்லாக வேர்லேருந்து ஃபுல்லாகவே அந்த செடி ஃபுல்லாகவே வந்து 1-2 இடித்து வச்சுக்கோங்க. இடிச்சுட்டு ஒரு 2 spoon எடுத்து ஒரு 2 liters தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. 1 liter ஆனதுக்கப்புறமா நீங்கள் நார்மலாக வாட்டர் கண்டென்ட் எடுக்கிற மாதிரி, வாட்டர் எடுக்கிற மாதிரி நீங்கள் வந்து டெய்லி வந்து எடுத்துகிட்டே வரலாம். இப்படி பண்ணும்போது அந்த கிட்னியில் உள்ள ஸ்டோன்ஸ் வந்து நல்லா கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும், கிட்னி ஃபங்க்ஷன்ஸும் வந்து நல்லா வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அதோட செயல்பாடு வந்து நிறைய நார்மலாக வந்து அந்த ஃபில்டர் பண்ணுறது வந்து ஜாஸ்தியாகும். அப்போ வந்து திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்து அந்த கழிவுகள் உள்ளே தேங்காமல் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த தாது உப்புக்கள், சால்ட்ஸு, அந்த
கழிவுகள் எல்லாமே வந்து வெளியில் ஈஸியாக வந்து கிட்னி வந்து கொண்டு வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு வந்து சிறுநீர் குழாயில் வந்து இருக்கு, இல்லை வந்து சிறுநீர் பையில் இருக்கு அப்படின்னாலும் நீங்கள் இந்த மருந்துகள் எடுக்கும்பொழுது ஈஸியாக வந்து யூரின் வழியாக வந்து கரைஞ்சி வெளியில் வரும். ஒரு கிட்னி ஸ்டோன்ஸோட அளவுகளை பொறுத்து நீங்கள் ஒரு 1 வீக் நீங்கள் இந்த சிறுகன் பீலை எடுத்தாலே அந்த ஒரு 5 mm இருக்குது, இல்லை ஒரு 10 to 5 mm இருக்குது அப்படின்னாவே ஒரு 1 வீக் ஆர் 15 days உங்களுக்கு வந்து கரைஞ்சி வெளியில் வந்துடும். இப்போ சென்டிமீட்டர் சைஸ் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 1 or 2 months வந்து நீங்கள் தொடர்ந்து எடுக்கும்பொழுதே வந்து நீங்கள் வந்து திரும்ப ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டோன்ஸ் வந்து வெளியில் வந்துடும். இப்போது நீங்கள் இதெல்லாம் உங்களால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்னி ஸ்டோன்ஸ் கேல்பிரர் ஸ்டோன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 mm கீழே இருக்கிற பேஷண்ட்ஸ்க்குலாம் நம்ம வந்து மெடிசன்ஸ் கொடுக்கும்போது ஒரு 3 days வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து கரைஞ்சி வெளியில் வந்துடுது. இன்னும் அதோடய எம்எம் வந்து ஜாஸ்தியாக அதோடைய அதிகமாக இருக்குது அப்படின்னா தான் நம்ம அதோடய அளவுகள் மருந்துகளோட அளவுகள் வந்து கொஞ்சம் தொடர்ந்து எடுக்க சொல்கிறோம். ஒரு 3 months வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து நம்ம சித்தா மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்னி ஸ்டோன்ஸும் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும், கிட்னியோட செயல்பாடும் வந்து நல்லா வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ திரும்ப திரும்ப வந்து ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இப்போ நீங்களே வந்து ஏற்கனவே லாப்ராஸ்கோபி பண்ணிட்டேன், திரும்பவும் எனக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ வலிகள் இருக்கும்பொழுது மட்டும் மாத்திரைகள் எடுக்காமல் முழுமையாக வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து வெளியேற்றிட்டு அதோட செயல்பாடை வந்து நம்ம வந்து அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னா திரும்ப திரும்ப ஃபார்ம் ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம். நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பார்த்தீங்கன்னா நீங்கள் டி நகர்லேயே இருக்கு, நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம் சார். தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. பொதுவாக கிட்னி ஸ்டோன் அப்படின்னு சொல்லும்போது ரெக்கரண்டாக வந்துருமோன்ற பயம் இருக்கிற மாதிரி ஒரு சிலருக்கு வந்துட்டு கிட்னி ஸ்டோன் வராமல் தடுத்துக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற ஒரு யோசனையும் இருக்கும். என்னென்ன தவறுகள் செய்கிறதுனால கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது மேம்? இப்போ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கிட்னி ஸ்டோன் அப்படின்னாவே நமக்கு ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆகிடுவாங்க, ரொம்ப வியர்வை வந்து அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும், வாட்டர் கண்டென்ட் வந்து பாடியில் வந்து குறையும் பொழுது நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நம்ம இன்டேக் வந்து நிறைய எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 to 4 liters வந்து டெய்லி வந்து இன்டேக் வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி நம்ம பாடியில் உள்ள கழிவுகளை வந்து வெளியேற்றுறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. இப்போது நமக்கு வந்து மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். நம்ம கழிவுகள் வந்து நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம மோஷன், யூரின் ப்ளஸ் வியர்வை இது மூலியமாக தான் நம்ம வந்து வெளியில் கொண்டு வர முடியும். அப்போ நம்ம வந்து டெய்லி வந்து மோஷன் நல்லா ஃப்ரீயாக போயிடணும். யூரின் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 to 3 times வந்து மோஷன் ஃப்ரீயாக போகணும். அது கூட யூரின் வந்து ஒரு 6 times ஆகுது நல்லா ஃப்ரீயாக போகணும். அது கூட வியர்வை வந்து நல்லா வியர்க்கிற மாதிரி நமக்கு வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து இருக்கணும். இன்னும் இந்த தவறுகள் கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன தவறுகள் செய்யணும்? ஃபஸ்ட்டு மெயின் பார்த்தீங்கன்னா தண்ணி சரியாக வந்து குடிக்காதது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து யூரின் வந்து இப்போ பாஸ் ஆகணும்னு நமக்கு தோணும்போது நம்ம வந்து அதை வந்து யூரினை வந்து வெளியேற்றாமல் நம்ம வந்து அடக்கி வச்சுக்கிறது. இப்போ ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ்லேருந்து ஆஃபீஸ் கோயிங் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 hours 6 hours வந்து நம்ம திரும்ப வீட்டிலேருந்து வெளியில் போயிட்டாங்கன்னா திரும்ப ஒரு 7 hours 8 hours வரலையும் வந்து யூரின் வந்து வெளியில் போயிட்டு போகாமல் திரும்ப வீட்டுக்குள்ளே வந்து தான் வந்து போவாங்க. இந்த மாதிரி நம்ம யூரினை வந்து நம்ம அடக்கி வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு யூரின் வரும்பொழுது நம்ம பாஸ் பண்ணலைன்னா திரும்ப வந்து அந்த உப்புக்கள் வந்து நமக்கு வந்து ஸ்டோனாக வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நமக்கு வந்து யூரின் பாஸ் ஆகணும் அப்படிங்கிற அந்த இன்டென்ஷன் வந்தாலே உடனே வந்து பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அதே மாதிரி ப்ரோட்டீன் டயட் ரொம்ப ஜாஸ்தியாக வந்து எடுத்துக்கிறாங்க, ரொம்ப அசைவ உணவுகளை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக எடுக்கும்பொழுது அதற்கேற்ற மாதிரி அதை பேர்ன் பண்ணுற மாதிரியான நீர்ச்சத்து வந்து நம்ம உடம்புல இல்லை அப்படின்னாலும் நமக்கு வந்து இந்த மாதிரியான ஸ்டோன்ஸ், கேல்பிளடர் ஸ்டோன்ஸ், கிட்னி ஸ்டோன்ஸ் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி கால்சியம் சார்ந்த உணவுகள் வந்து நிறைய எடுத்துக்கணும். இப்போ வந்து முட்டைக்கோஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி, இந்த மாதிரி தக்காளி இருக்கக்கூடிய அந்த தண்டு இதெல்லாம் நம்ம நிறைய எடுக்கும்போது அந்த கால்சியம் ஆக்சலேட் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டோன்ஸாக மாறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி இப்போ வந்து வாரம் ஒரு முறை கிட்னி ஸ்டோன்ஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கிற கழிவுகள் வந்து நம்ம யூரின் வழியாக வெளியேற்றணும் அப்படின்னா நம்ம வாரம் ஒரு முறை வந்து பார்லி அரிசி வாட்டர் வந்து எடுத்துக்கலாம். பார்லி அரிசி வந்து நல்லா ஒரு 2 liters தண்ணி விட்டு வேக வச்சு அந்த வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் நம்ம வந்து அந்த தண்ணி வந்து இன்டேக் நார்மல் வாட்டர் மாதிரி அந்த 2 liters தண்ணி வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு யூரின் வழியாக நம்ம அந்த இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாமே வந்து யூரின் வழியாக வந்து வெளியேற ஆரம்பிக்கும். அப்போது கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு புதுசாக வந்து செயல்பட ஆரம்பிக்கும், அதோடைய கழிவுகள்லாம் வெளியேற்றிடும் ஃபுல்லாகவே. அப்போ ஸ்டோன் வந்து ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே மேம், நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? இங்க வீட்டுக்காரர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவரோட வயசு என்னம்மா? 37. ஓகேம்மா, பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. இது மாதிரி கிட்னில 3 mm கல் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஓகேம்மா. அது இல்லாம அப்புறம் வந்து அந்த பித்தப்பையில வந்து பாலிசும் சொல்லி இப்பதான் ஃபார்ம் ஆகுற மாதிரி இருக்குது. 0.2 to 0.3 centimeters கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே, ஆனா வந்து இது வந்து ஏதாவது பண்ணுங்களா இல்ல இது ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடுங்களா?
ஓகே, இப்போ கிட்னியில் இருக்கக்கூடிய அந்த 3 mm அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டோன் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள்லேருந்தே நம்ம வந்து கரைச்சி வெளியில் கொண்டு வந்துடலாம். அந்த கேல்பிளாடரில் இருக்கக்கூடிய பாலிப் பார்த்தீங்க அப்படின்னா எந்த சைஸில் இருக்குது, எந்த மாதிரி ஹார்ட் சப்ஸ்டன்ஸாக இருக்கா, இல்லை எந்த மாதிரி இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு அதற்கேற்ற மருந்துகள் வந்து நம்ம கண்டிப்பாக எடுக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்மளுடைய பித்தப்பையில் தான் நமக்கு நம்ம உணவை வந்து செரிமானம் செய்யக்கூடிய நொதிகள் எல்லாமே நமக்கு வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி அந்த கேல்பிளாடர் வந்து நமக்கு பாலிப் பகுதியில் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வந்து அங்கே இருக்குது அப்படின்னா அந்த என்சைம்ஸ் வரது வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்போ நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து செரிமானம் சரியாக ஆகாது, நமக்கு வந்து மலச்சிக்கலை ஏற்படுத்தும், அது கூட வந்து கெட்ட வாயுக்களாக வந்து மாறி நமக்கு போன்ஸ் ஒவ்வொரு ஜாயின்ஸையும் வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன உணவுகள் எடுத்தாலும் நமக்கு வந்து எதிர்த்து எதிர்த்து நமக்கு ரீகர்ஜிடேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, புளிச்ச ஏப்பம் இந்த மாதிரி வந்து இருக்கும், மோஷன் வந்து சரியாக போகாமல் இருக்கும். அதனால் கேல்பிளாடரில் நமக்கு பித்தப்பையிலேருந்து கரெக்டாக வந்து நொதிகள் வரணும். அதனால் இப்போவே ஆரம்ப நிலையிலே நம்ம வந்து முறையான மருத்துவம் மேற்கொள்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. இப்போ ரெண்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீர்முள்ளி வந்து நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும். அது வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சுட்டு கஷாயம் மாதிரி வந்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டோமக்கில் அந்த நீர்முள்ளி எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா நம்ம கிட்னியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோன்ஸ் ப்ளஸ் அந்த கேல்பிளாடர் பாலிப்பு வந்து கரைஞ்சி வந்து உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். யூரின் வழியாக வந்துடும், கேல்பிளாடர் ஸ்டோன்ஸ் அதில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து உங்களுக்கு வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா வாழைத்தண்டு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். வாழைத்தண்டு வந்து நம்ம கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து பரவலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் அதோட அளவுகள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அதிகமான டோசேஜில் வந்து எடுக்கக்கூடாது. டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 ml, இப்போ ஒரு 40 ஏஜ் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா ஒரு 30 ml எடுக்கணும். ஒரு 30 ஏஜ் அந்த மாதிரி இருக்காங்கன்னா அதை விட வந்து குறைவாக வந்து ஒரு 20 ml அந்த மாதிரி எடுத்தாலே வந்து போதுமான ஒன்று. அதே மாதிரி தண்ணி வந்து ஒரு 3-4 லிட்டர்ஸ் வந்து தண்ணி குடிங்க. நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நீர் சத்து அதாவது டைரூட்டிக் உள்ள அந்த காய்கறிகள் வந்து நம்ம எடுத்துக்கணும். அது மாதிரி ஃப்ரூட்ஸும் அந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து திரும்ப திரும்ப கல் வந்து ஃபார்ம் ஆகாமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வாட்டர் கண்டென்ட் சொல்லக்கூடிய நம்ம வந்து பூசணிக்காய் சுரக்காய் இந்த மாதிரி உணவுகள் வந்து நிறைய எடுத்துக்கணும். முள்ளங்கி இதெல்லாம் வந்து வாரத்தில் ஒரு 2 முறை அந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எடுக்கும்பொழுது கிட்னி ஸ்டோன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கலாம், அதே மாதிரி கேல்பிளாடர் ஸ்டோன்ஸும் இல்லாமல் பார்த்துக்கலாம். இதெல்லாம் உங்களால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் நேரிலேயே நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை வாங்க, உங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம அது கேல்பிளாடர் ஸ்டோன் கிட்னி ஸ்டோன் ப்ளஸ் கேல்பிளாடர் பாலிப் ரெண்டுக்குமே வந்து முறையான மருத்துவம் நம்ம ஒரு 3-4 மந்த்ஸ் நீங்க மேற்கொண்டீங்கன்னாவே திரும்ப ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது நம்ம நார்மல் கொண்டு வந்துடலாமா? தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம், உங்க பேர் என்ன? குட் மார்னிங் மேடம், நான் வந்து தூத்துக்குடியில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, இப்ப யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம் கேக்குறேன், எனக்காக தான். I am 47 years old. ஓகே மா, உங்களோட கேள்வி என்ன? அதாவது எனக்கு வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ், ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு மேடம். ஓகே, அதை பத்தி கொஞ்சம் டாக்டர்கிட்ட கேட்கணும். சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். அதாவது இப்ப ஒரு 2 இயர்ஸ் பேக் எனக்கு வாயில வந்து கொஞ்சம் ரொம்ப சோர் வந்தது மேடம், மவுத் சோர். அப்ப அத கடைசியில டயக்னோஸ் பண்ணி பாக்கல, அது வந்து சென்சிகஸ் வல்காரிஸ்ங்கிற ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னு சொல்லி சேர்ந்திருக்காங்க டாக்டர். இப்ப நான் வந்து 1.5 இயர்ஸ் தான் கண்டினியூஸ்லி நான் வந்து ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கிறேன். அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 16 mg கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் டேப்பரிங் டுவர்ட்ஸ் 4 mg வரைக்கும் நான் கொண்டிருந்தேன். பட் ஆனா நான் வந்து ஒரு 8 mg to 4 mg வரைக்கும் திருப்பி அந்த கொஞ்சம் ஜாஸ்தி வர ஆரம்பிக்குது மேடம். இப்ப அதான் நான் வந்து இந்த இதுல ஹெர்பல் இதுல அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கால் பண்ண மேடம். ஓகேமா, இப்போ நம்ம சித்த மருத்துவத்தில் மெயினாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆட்டோ டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான நோய்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மெடிசன்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். வெளி அதாவது மற்ற மருத்துவத்தில் வந்து ஆட்டோமேட் டிசீஸ்க்கு வந்து நம்ம ஸ்டீராய்ட்ஸ் அந்த மாதிரி எடுத்து நம்ம லைஃப் வரலையும் நம்ம வந்து லைஃப் லாங் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்கு. ஆனால் நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமியூன் டிசீஸ் எல்லாத்துக்குமே வந்து முழுமையான தீர்வு வந்து கொடுத்துட்ருக்கோம். அதாவது ஆரிய ஃபேக்டர் இந்த மாதிரி எல்லா விதமான ஆட்டோமியூன் டிசீஸ்க்கும் நம்ம வந்து சித்த மருத்துவத்துலேருந்து கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பையாக நாகப்பட்டினத்திற்கு நீங்கள் நேரில் போய் பாருங்க, உங்கள் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சித்த மருத்துவத்தில் மருந்துகள் இருக்குது, நீங்கள் நேரில் போயிட்டு பார்க்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? ஹலோ, நான் சுந்தரி மேடம், காளையங்கோட்டில இருந்து பேசுறேன். ஓகே சுந்தரி, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? பொண்ணுக்காக கேட்கணும் மேடம். அவங்க வயசு என்னம்மா? அவங்களுக்கு 15 வயசு ஆகுது. ஓகேம்மா, பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. சொல்லுங்கம்மா. மேடம், பொண்ணுக்கு 15 வயசு ஆகுது, வெயிட் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, ஏஜ் அட்டன் பண்ணி 3 வருஷம் ஆகுது. ஓகேம்மா, சரியா வராது, இருந்தாலும் சரியா இருக்காது.
ஓகேம்மா. அதை பற்றி கேட்கணும் மேடம். ஓகேம்மா. தைராய்டு ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா, செக் பண்ணியிருக்கீங்களா? அதெல்லாம் இல்லை மேடம், செக் பண்ணிட்டோம். எத்தனை மாதத்துக்கு ஒரு முறை உங்க வந்து மாதவிடாய் ஏற்படுது? அது 45 நாள் 50 நாளுக்கு ஒரு தடவை வரும். ஆனால் அது வந்து சரியாக போகாது, எப்படியும் சரியாக வராது. சரிங்கம்மா. இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணி வந்து நீங்கள் பார்க்க ஜாஸ்தி இருக்காங்க. என்னதுங்கம்மா? வெயிட் ஜாஸ்தி இருக்காங்க. ஓகேம்மா. இப்போ வந்து நமக்கு இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் ஒபிசிட்டியும் நமக்கு வந்து உடல் பருமனும் ப்ளஸ் ஒபிசிஓ அதாவது கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய நமக்கு டெய்லி அதாவது மந்த்லி ஒன்ஸ் ஏற்படக்கூடிய மாதவிடாயில் வந்து நமக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ரெண்டும் வந்து ஒபிசிட்டினால வந்து நமக்கு வந்து இரெகுலர் பீரியட்ஸ் வரலாம், இரெகுலர் பீரியட்ஸ்னால நமக்கு வந்து ஒபிசிட்டி வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு வந்து பீரியட்ஸை ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெகுலர் கொண்டு வரணும். அதே மாதிரி நம்மளோட உடல் எடை வந்து கம்மி பண்ணணும். இப்போது அவங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வந்து இருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு உடலோடைய எடை வந்து குறையிறதுக்கான முயற்சிகள் வந்து நம்ம இருக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து பண்ணணும். இப்போ வந்து வெளியிலேருந்து வந்து மாத்திரைகள் அந்த மாதிரி வந்து உடல் குறையிறதுக்கு வந்து நீங்கள் எடுக்கிறத விட ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து நிறைய கொடுங்க. அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளும் செய்ய சொல்லுங்கள். டெய்லி வந்து தோப்புக்கரணம் வந்து போடுறது ரொம்ப நல்லது. ஒரு டெய்லி வந்து ஒரு 5லேருந்து ஒரு 10 வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 50 கிட்ட அந்த கவுண்ட் வரலையும் போயிட்டு அதுக்கப்புறம் டெய்லி வந்து 50 கவுண்ட் வந்து தோப்புக்கரணம் வந்து போட சொல்லுங்கள். அப்போ அந்த அப்டமினல் மசில்ஸ் வந்து நல்லா சுருங்கி வந்து விரிய ஆரம்பிக்கும். அதாவது கர்ப்பப்பை நம்ம வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கர்ப்பப்பை இருக்கும் அந்த இடத்துல வந்து நல்லா வந்து சுருங்கி விரிய ஆரம்பிக்கும். அப்போ வந்து பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரெகுலராக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு இரெகுலராக பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து நீர்க்கட்டிகள் இருக்கா இல்லை வேறு என்ன தொந்தரவுகள்னால நமக்கு வந்து இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொள்ளு பொடி வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். கொள்ளு வந்து நல்லா வந்து வறுத்துட்டு பொடி மாதிரி யூஸ் பண்ணி அதை வந்து உணவில் வந்து டெய்லி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இல்லைனா வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து ஹாட் வாட்டர் வந்து கொதிக்க வச்சு கஷாயம் மாதிரி டெய்லி எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துகிட்டு வரலாம். அப்போது உடம்புல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸ் அதெல்லாமே வந்து கரைஞ்சி நமக்கு வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து வெயிட் லாஸ் வந்து இருக்க ஆரம்பிக்கும். இது கூட வந்து கலர்ச்சிக்காய் வந்து உங்களுக்கு கிடைக்கும். டெய்லி ஒரு கலர்ச்சிக்காய் வந்து அந்த விதையை வந்து நீக்கிட்டு அது கூட 2 மிளகு இது மட்டும் நல்லா வந்து மென் பவுடர் மாதிரி பண்ணிட்டு டெய்லி மார்னிங் வந்து எடுத்துட்டு வர சொல்லுங்க. அது கூட அந்த பீரியட்ஸ் வரதுக்கு ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி வந்து அரசம் இலை கொழுந்து வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு வந்து தண்ணி விட்டு வந்து அரைச்சிட்டு அந்த கொழுந்து ஒரு வந்து ஒரு 3-4 டேஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டே வாங்க. அந்த பீரியட்ஸ் வரதுக்கான டேட்க்கு முன்னாடி ஒரு 3-4 டேஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த டைமுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதவிடாய் வந்து ஏற்படுத்த ஒவ்வொரு மாதமும் வந்து ஏற்படும். இந்த மாதிரி ஒரு 2-3 மந்த்ஸ் நீங்கள் பண்ணும்பொழுது பீரியட்ஸும் வந்து ரெகுலராக ஆரம்பிக்கும். அதே மாதிரி வெயிட்டும் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட ஒரு யூஎஸ்ஜி எடுத்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுக்கு நியர்பையாக வந்து திருநெல்வேலியிலேயே வந்து நம்மளுடைய ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனைக்கு நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். நம்ம வந்து இந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகள் ப்ளஸ் ஃபைப்ராய்டு எல்லா விதமான தொந்தரவுகளுக்கும் வந்து ஒரு ஆயில் வந்து கொடுக்குறோம். அந்த ஆயில் வந்து டெய்லி மார்னிங் ஒரு 3 ட்ராப்ஸ் அந்த மாதிரி வந்து நீராகாரம் இதில் வந்து நம்ம எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து உள்ள கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளும் வந்து கரைச்சி நம்ம வந்து வெளியில் கொண்டு வர முடியும். நீர்க்கட்டிகளாக இருந்தாலும் சரி இல்லை நார்த்திசு கட்டிகளாக இருந்தாலும் நம்ம வந்து கரைச்சி வெளியில் கொண்டு வர முடியும். வெயிட் லாஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் ஒரு 1 மந்த்லேயே பார்த்தீங்கன்னா எந்த விதமான டயட்டோ இல்லை எந்த விதமான ஆக்டிவிட்டியும் இல்லாமல் ஒரு 3-4 கேஜிஸ் வந்து நம்மளால் குறைக்க முடியும். ஒரு சில பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 10 கேஜி வரலையும் குறைச்சிருக்காங்க. அதனால் நீங்கள் நேரில் போய் பாருங்கள், உங்களுக்கு அந்த இரெகுலர் பீரியட்ஸும் வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். வெயிட் லாஸும் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாமா? நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்னம்மா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? ரேவதி மேடம், புதுக்கோட்டையில இருந்து பேசுறேன். ஓகே, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? அம்மாவுக்காக பேசணும் மேடம். அம்மா வயசு என்னம்மா? 55 வயசு ஆகுது மேடம். ஓகே, பேசலாம். ஓகே, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங்மா, சொல்லுங்க. அம்மாவுக்கு வந்து சுகர் இருந்தது மேடம், இப்ப கொஞ்சம் சுகர் எல்லாம் நார்மல் ஆயிருக்கு. ஓகே, ஆனா கால் வந்து அந்த இடுப்புக்கு கீழே கால் வந்து ரொம்ப நடக்க முடியாம வலி இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேம்மா. நேரம் வந்து கொஞ்சம் தரையில உட்கார முடியாது, அந்த மாதிரி உட்கார இடம்னால அந்த எலும்பு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மேடம். ஓகேம்மா. இடுப்பெலும்புகள்ல வலி இருக்குங்களா? என்னங்க மேடம்? இடுப்பு பகுதிகளில் வலி இருக்குங்களா? ஆமா, இடுப்புலயும் வலி இருக்குது. அந்த இடுப்பு கீழே ஃபுல்லாவே கால் நான் நடந்த கொஞ்ச தூரம் நடந்தா கூட ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றாங்க மேடம். வெயிட் ரொம்ப ஜாஸ்தியா இருப்பாங்களா? இல்ல இல்ல, வெயிட் ஜாஸ்தி இல்லைங்க மேடம், நார்மல் தான்.
இப்போ நமக்கு வந்து முதுகு பகுதிகளில் கால் பகுதிகளில் நமக்கு வந்து ஏஜ்னால நமக்கு வந்து டீஜெனரேஷன் ஆகும்போது நமக்கு வந்து வலிகள் இருக்கலாம். இப்போ முழங்கால் மூட்டில் நமக்கு இடுப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த லம்பார் பகுதிகளில் இருக்கக்கூடிய எலும்புகள் இதெல்லாம் வந்து நமக்கு தேய்மானங்கள் ஏற்படும் பொழுது நமக்கு வந்து வலிகள் வந்து ஏற்படலாம். இப்போ வந்து அமோக்ரா கிழங்கு வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும். அது கூட அதிமதுரம் இது ரெண்டு மட்டும் ஈக்குவல் அமௌண்ட் வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிட்டு காலையில் ஒரு ஸ்பூன் நைட் ஒரு ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துகிட்டே வாங்க. அது மாதிரி வெளிப்பிரயோகமாக வந்து நீங்கள் வந்து ஒச்சடம் அந்த மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து வீட்டு பக்கத்தில் வந்து நொச்சி தழுதாழை ஆமணக்கு இந்த மாதிரி எந்த இலைகள் கிடைக்குமோ அதை வந்து விளக்கெண்ணெயில் வந்து வதக்கிட்டு நீங்கள் டெய்லி வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து ஒத்தடம் வந்து கொடுத்துட்டே வாங்க. அதே ஆயிலை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாவே வலிகள் நல்லா குறைய ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா புதுக்கோட்டையிலே நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது, நீங்கள் நேரில் போயிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு அந்த வலிகள் குறையிறதுக்கான மருந்துகளும் கொடுப்பாங்க. எக்ஸ்டர்னலாக பார்த்தீங்க அப்படின்னா வர்மா தெரப்பி பண்ணும்போது இன்னும் வலிகள் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து குறைய ஆரம்பிக்குமா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி கிட்னி ஸ்டோன் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ கிட்னி ஸ்டோன் சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-45-96-44-44. கிட்னி ஸ்டோன் அப்படின்னு சொல்லும் போது வந்துட்டு பத்திய முறைகள் என்ன இருக்கணும், என்னென்ன உணர்வுகள்லாம் தவிர்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி பேசலாம் மேம். ஓகே, இப்போ வந்து கிட்னி ஸ்டோன் அப்படின்னா மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து மாடிஃபிகேஷன் வந்து நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம், நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து கரெக்டாக எடுத்துக்கிட்டோனாலே நமக்கு வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து இல்லாமல் பார்த்துக்கலாம். அதே மாதிரி கேல் பிளடர் ஸ்டோன்ஸும் இல்லாமல் பார்த்துக்கலாம். இப்போது நமக்கு நீர் சார்ந்த உணவுகள் வந்து நிறைய எடுத்துக்கணும். அதாவது வாட்டர் இன்டேக் மட்டும் இல்லாமல் நம்ம உணவுகளில் இருக்கக்கூடிய நீர் சத்துள்ள காய்கறிகள் வந்து நிறைய எடுத்துக்கலாம். இப்போ முள்ளங்கி, சுரக்காய், புடலங்காய், பூசணிக்காய் இந்த மாதிரி வந்து நீர் சார்ந்த காய்கறிகள் வந்து நம்ம நிறைய எடுக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டீஹைட்ரேஷன் ஆகாமல் நமக்கு வந்து நீர் சத்துக்கள் வந்து நல்லா ஃப்ரீயாக வந்து அந்த நீர்னால நமக்கு கிட்னி வந்து ஃபில்டர் பண்ணுறது வந்து அதோட ஃபங்க்ஷன் வந்து நார்மலாக நடக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து அந்த உப்புக்கள் வந்து ஈஸியாக வந்து நமக்கு யூரின் வழியாக வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். இது மாதிரி வந்து ஃபாலோ பண்ணலாம். அது கூட எந்தெந்த மாதிரியான உணவுகள் வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா நம்ம வந்து மைதா சார்ந்த உணவுகள் வந்து முற்றிலும் தவிர்க்கணும். அதே மாதிரி ஒயிட் சுகர் வந்து தவிர்க்கணும். இது மாதிரி இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரீஃபண்ட் ஆயில் இது மூணும் வந்து தவிர்த்துட்டோம் அப்படின்னாவே நமக்கு வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கலாம். அதே மாதிரி எந்த விதமான நோய்களும் வந்து நமக்கு இல்லாமல் வந்து பார்த்துக்கலாம். இந்த ஒயிட் சுகர், மைதா பிளஸ் ரீஃபண்ட் ஆயில் இது மூணும் வந்து நம்ம உணவில் வந்து நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னாவே நமக்கு வந்து எந்த விதமான நோய்களும் உடலில் இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து கரெக்டாக நம்ம ப்ராப்பராக வெளியேற்றிட்டோனாலும் நம்ம வந்து நீண்ட நாள் நம்ம ஆயுட்காலத்தை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக கொண்டு போகலாம். ஓகே மேம், அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? குட் மார்னிங், புதுக்கோட்டையிலிருந்து பேசுறோம். நான் பொண்ணு தாண்டி தான் பேசுறேன். பொண்ணுக்கு வந்து 17 வயசு முடிஞ்சிருச்சு. ஓகேம்மா, அதுக்கு வந்து மோசம் சரியா போக மாட்டேங்குது, வெயிட் போட்டுருது, என்ன காரணம்னு தெரியல, அடிக்கடி சளி பிடிச்சிருது. ஓகேம்மா, அதான் அதுக்குதான் கேட்கலாம்னு சொல்லுங்க. ஓகேம்மா, ஃப்ரீயா எத்தனை நாளைக்கு ஒரு முறை மோஷன் போறாங்க? என்னதுமா புரியல, திரும்ப சொல்லுங்க. இல்ல அது எதுனால அந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு தெரியல, இல்ல சாப்பாடுனால வருதா, இல்ல என்ன பிரச்சனைன்னு தெரிய மாட்டேங்குது, அதான் போன் பண்ணி கேக்கலாம். ஓகேமா, நம்ம வந்து மோஷன் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த கழிவுகள் வந்து நம்ம சரி ப்ராப்பராக வெளியேற்றலைன்னா நமக்கு வந்து நிறைய தொந்தரவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மோஷன் சரியாக போகலை, அந்த கெட்ட வாய்க்கள் வந்து நமக்கு மேலெழும்புச்சு அப்படின்னா நமக்கு வந்து நுரையீரல் நோய்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நமக்கு வந்து சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மாதிரி அஜீரணக் கோளாறுகள் வந்து நமக்கு வந்து ஏற்படும். அதனால டெய்லி வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி வச்சுக்கணும். உங்களுக்கு வந்து நிலாவரை சூரணம் வந்து கிடைக்கும், இல்லைனா பிளைனாக நாட்டு மருந்து கடைகளில் நிலாவரை வந்து வாங்கிட்டு நல்லா வந்து பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணிவிட்டு டெய்லி ஒரு ஸ்பூன் வந்து நைட்டில் ஹாட் வாட்டரில் வந்து எடுத்துகிட்டே வர சொல்லுங்கள். உங்களுக்கு வயிறில் வந்து பூச்சிகள் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மோஷன் வழியாக வந்து வெளியேறிடும். அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுகள் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் வந்து
இது மைதா சார்ந்த உணவுகள், அதே மாதிரி நீர்ச்சத்து இல்லாத உணவுகளே நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தாலும் நமக்கு வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகாது. அதனால் நல்லா அந்த பவல் மூமெண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கிற மாதிரியான உணவுகள் வந்து எடுத்துக்கணும். அஜீரண கோளாறுகள் வந்து இல்லாமல் பார்த்துக்கணும். இப்படி மோஷன் வந்து சரியாக போல, மூணு நாளைக்கு ஒரு முட்டை போகிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து பசி எடுக்கிற தன்மையும் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் டெய்லி வந்து இஞ்சி, முசு முசுக்கை, தூதுவளை இந்த மாதிரி துவையெல்லாம் வந்து செஞ்சு கொடுங்க. அப்போ வந்து அந்த பசி எடுக்கும் தன்மையும் அந்த ஜீரணமும் வந்து உங்களுக்கு நார்மலாக ஆரம்பிக்கும். இது கூட பெருங்காயம், இந்துப்பு இது ரெண்டும் வந்து ஒரு ஒரு அரை டம்ளர் ஹாட் வாட்டரில் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஒரு ரெண்டு பிஞ்ச் வந்து பெருங்காயமும் இந்துப்பும் வந்து சேர்த்து நீங்கள் எடுத்துகிட்டே வர சொல்லுங்கள். அப்போ மோஷன் நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும். இது கூட சளி தொந்தரவுக்கு திப்பிலி மட்டும் எடுத்துக்கோங்க. அதை நல்லா பொடி பண்ணிவிட்டு தேனில் வந்து மிக்ஸ் பண்ணி மூணு வேளையுமே சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்துகிட்டே வாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அந்த சளி தொந்தரவுகளும் குறைய ஆரம்பிக்கும், மோஷனும் நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். நம்ம பவல் மூமெண்ட்ஸ் வந்து நார்மலாக இருந்தால் தான் எந்த விதமான நோயும் வந்து நம்மளை வந்து தாக்காமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியுமா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து ஒன் ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்டலும் திசிங் கிருத்திகாட்டலையும் பேக் பண்ணுவோம்.